ஹலோ நண்பா, நான் உங்க சுரேஷ். நான் உங்க சுதன். இந்த வீடியோவில் நாம் பைபிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைபிள் எந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டது, பைபிள் அப்படின்னா என்ன, பைபிளில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் வந்து ஒரு மூணு மதத்தை தான் பின்பற்றுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மூணு மதத்துலேயுமே ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு மதங்களிலுமே ஒரு ஒரு புனித புத்தகங்கள் இருக்குது. இந்த புனித புத்தகங்களை மையமாக வச்சு தான் இந்த மதங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மூணு மதங்களில் ஒன்றானா கிறிஸ்டியானிட்டியில் இருக்க பைபிளை பற்றி, பைபிளோட வரலாற்றை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பைபிள் எந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 1500 கிபி 98 வரையிலான காலகட்டங்களில் வந்து பைபிள் வந்து எழுதப்பட்டிருக்கு. எவ்வளோ இயர்ஸ் கேப் இருக்குன்னு பார்த்தீங்க, கிமு 1500 கிபி 98, இது வந்து கிட்டத்தட்ட 1600 வருஷங்களாக இந்த பைபிள் வந்து எழுதிட்டு இருக்காங்க. பைபிள் அப்படின்ற வார்த்தை எதுலேருந்து வந்திருக்குன்னா, இந்த பைபிள்ன்றது ஆங்கில வார்த்தை. இந்த வார்த்தை எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க மொழியிலேருந்து தான் வந்திருக்கு. பைபிள் பைபிள் அப்படின்னா புத்தகங்கள் அப்படின்னு அர்த்தத்தை கொண்டுள்ளது. பைபிளில் மொத்தம் 67 புத்தகங்களை உள்ளடக்கி இருக்கு. பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27, மொத்தம் 67 புத்தகங்களை உள்ளடக்கியது தான் பைபிள். அதனால தான் இதை வந்து புத்தகங்கள்னு சொல்கிறாங்க. பைபிள் பேப்பர் கண்டுபிடிக்காத காலகட்டங்களை எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பைரஸ் என்னும் செடியில் இருக்கிற தோலை உரிச்சு, அது மேல் பட்டியில் இருக்க மேல் தோலை உரிச்சு அந்த பட்டையை எடுத்து, அந்த பட்டையை வந்து பிப்லியோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டையை எடுத்து நல்லா பதப்படுத்தி பல ரசாயன முறைகளுக்கு உள்ளடக்கி அதை தோல் போல ஆக்கி, அதுக்கப்புறம் அந்த பட்டையில் வந்து பிப்லியோஸ் என்ற பட்டையில் வந்து பைபிளை வந்து எழுதியிருக்காங்க. இப்படி தான் படிப்படியாக பைபிள் வந்து எழுதப்பட்டுச்சு. கிமு 1500 கிபி 98 வரையும் பைபிள் வந்து எழுதப்பட்டிருந்தது. பைபிளை எழுதுனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளை மொத்தமாக 40 பேர் எழுதியிருக்காங்க. அந்த 40 பேர் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா, மந்திரி, ஏழை, பணக்கார, மீன் பிடிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க கிடையாது, வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த பைபிளை எழுதியிருந்தாலும், இவங்க எல்லாருமே எழுதியிருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனே தேவன் அன்றமா, அந்த மாதிரியான விஷயத்தை தான் இந்த பைபிளில் எழுதியிருக்காங்க. இந்த 40 பேரும் ஒரே மாதிரியான ஆட்கள் கிடையாது. இவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏழை, பணக்காரன், இந்த மாதிரியான ஆட்கள், இந்த 40 பேருமே இந்த மாதிரியான ஆட்கள் தான். ஒருத்தவங்க பதவியில் இருக்கிறவங்க, ஒருத்தவங்க பதவியில் இல்லாதவங்க, ஒருத்தர் பணக்காரன், ஒருத்தர் ஏழை, ஒருத்தர் மீன் பிடிக்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த பைபிளை வந்து எழுதியிருக்காங்க. மொத்தமாக 40 பேர் இந்த பைபிளை எழுதியிருக்காங்க. பைபிளை மொத்தம் 66 புத்தகங்களை உள்ளடக்கியிருக்கு. அதனால தான் பைபிளுக்கு பைபிள் அப்படின்னா புத்தகங்கள் என்ற அர்த்தத்தை வந்து கொண்டிருக்கு. பைபிள் மொத்தம் 2426 மொழிகளில் வந்து மொழி பெயர்க்கப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட 90-95% உலக மக்கள் தொகையை உள்ளடக்கியிருக்கு. 2426 மொழிகள்லாம் சும்மா கிடையாது, கிட்டத்தட்ட உலக மக்கள் 90-90% உலக மக்களை இதில் வந்து உள்ளடக்கியிருக்கு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பைபிள் கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 42,85,44,000 பைபிள்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உலகம் ஃபுல்லாகவே இந்த பைபிள் வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. பைபிள் கிட்டத்தட்ட உலக மக்கள் அனைவரெல்லாம் 2000 பேசப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 77% மக்கள் வந்து மொபைலில் பைபிளை டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கிறாங்க. 85% கிறிஸ்தவர்கள் வந்து பைபிளை கையில் வச்சு படிக்கிறத வந்து பெருமையாக நினச்சிட்ருக்காங்க. 6% மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பைபிளை ஆடியோ மூலியமாக கேட்டுகிட்டு இருக்காங்க. 31% யங்ஸ்டர் வந்து பைபிளை வந்து ரெகுலராக படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பைபிளில் எழுதப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்னா, பைபிளில் கிட்டத்தட்ட ஒரு 4000 முன்னாடி எழுதப்பட்ட ஒரு விஷயம், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சமுத்திரத்தின் அருகே உள்ள நீரோட்டத்திற்கு அருகே நடந்தாயோ அப்படின்னு யோபு அப்படின்றவர்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி ஒரு வந்து ஒரு வசனம் இருக்குது. அதே போல் 1977 பெரு என்ற நாட்டில் வந்து நடுக்கடல், அதாவது நடுக்கடலில் ஒரு நீரோட்டம், நீரோட்டம்னா கடலில் உப்பு தண்ணி கிடையாது, நல்ல நீர், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குடிநீர். அந்த நீரோட்டம் கடலுக்கு நடுவில், கடல் நடுக்கடலில் அடியில் வந்து நல்ல நீர், நீரோட்டத்தை, நிறைய நீரோட்டத்தை வந்து நீர்மூழ்கி கப்பலை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நன்னீர் நீரோட்டம் வந்து கடலுக்கு அடியில் இருக்குது அப்படின்றத வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து கடலுக்கு அடியில் வந்து நல்ல நீர் நீரோட்டம் இருக்குன்றது உண்மையான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் எழுதப்பட்டிருக்க விஷயங்கள் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஒரு டெக்னாலஜியுமே கண்டுபிடிக்காத காலகட்டங்களில் இதை எப்படி எழுதுனாங்க, பைபிள் எழுது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் பைபிள் எழுத போகிற விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
பைபிள் கிட்டத்தட்ட 97% உலக நாடுகளில் வந்து இருக்கிற ஒரே புத்தகம் வந்து பைபிள் அப்படின்னு சொல்றாங்க. பைபிளை மொத்தம் 1189 சாப்டர்ஸும் 31102 வசனங்களும் 6408 வாக்குத்தத்தங்களும் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வாக்குத்தத்தில் மூணாயிரத்தி 268 வாக்குத்தத்தங்கள் வந்து நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மீதம் உள்ளது 3140 வாக்குத்தத்தங்கள் நிறைவேற உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பைபிளில் எழுதப்பட்டிருக்க விஷயங்கள் வந்து இன்றளவும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிளில் எழுதப்பட்ட விஷயங்கள் ஃப்யூச்சரில் நடக்க போகுது அப்படின்னு கிறிஸ்தவர்கள் ரொம்பவே நம்புகிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கேற்ற மாதிரியும் அதில் எழுதப்பட்டிருக்க விஷயங்களும் இன்றளவும் நடந்திருக்கு, நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பைபிளை பற்றி இன்னும் பிரீஃபான ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன். பைபிள் எப்படி தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்றதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.